வணக்கம் நேர்களே, கொரோனா கொடூரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் உச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம் கொரோனா. இந்த அரக்கனை நாம் எப்படி விரட்டுவது, இந்த அரக்கனிடமிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது போன்ற பல விஷயங்களை நம்மோடு கலந்துரையாடுவதற்காக பொது மருத்துவர் மோகன சுந்தரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த கொரோனா இந்த விஷயம் வந்து சொல்லாத வாயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன அப்படின்னா இந்த கொரோனா எப்போ தான் சார் போகும், ஏன்னா வந்து எங்களால் இதுக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏன்னா வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. இதுக்கு வந்து உங்களுடைய பதில் என்ன சார், எப்போ தான் அந்த கொரோனா போகும்? கொரோனா தொற்று பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் அதனோட எபிடமிக் கர்வ் என்று சொல்வார்கள். எபிடமிக் கர்வ் என்பது ஒரு கேஸில் ஆரம்பித்து அதனோட எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத், அதாவது வந்து அது வளரும் தன்மை பொறுத்தது. ஸோ அந்த வளரும் தன்மையானது ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏலேருந்து எபிடமாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா படி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் நம்பர் ஆஃப் கேசஸ், அதாவது நிறைய கேசஸ் இந்தியாவில் வில் பீக் இன் மே 20th ஆன்வர்ட்ஸ். ஸோ மே 20th நமக்கு மோர் பீக் வந்ததுன்னா வி வில் பி கம்ப்ளீட்லி கம்மிங் அவுட் ஃப்ரம் கொரோனா பை ஜூலை எண்ட். திஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அது வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் வாட் இஸ் ஆக்சுவல் ரியாலிட்டி இஸ் க்ரோத் கர்வ் இஸ் வெரி ஸ்லோ இன் இண்டியா ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இதே மாதிரி இந்த லாக்டவுன் வந்து கண்டினியூ ஆனாலும், அதே மாதிரி மக்கள் வந்து வெளி வருவதை தவிர்த்தாலும், ஏன்னா கொரோனா வந்து எய்ம்ஸில் ஒரு ப்ரொஃபஸர் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. சிங்கிள் வேர்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் ஹேஸ் எ வைரஸ் வித் லாட் ஆஃப் ஈகோ, ஸோ இட் ஓன்ட் கம் இன்சைட் யுவர் ஹோம் அன்லெஸ் அதர்வைஸ் யூ கோ அவுட்சைட் யுவர் ஹோம் அண்ட் இன்வைட் த வைரஸ். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்டிவிட்டி. ஸோ நாம் வெளியே போய் அதை வீட்டுக்கு கொண்டு வராத வகையில் அது நம்மளை வந்து தாக்காது. ஸோ நாம் வீட்டுக்குள்ளேயே நம்மளை நாமையே தனிமைப்படுத்திகிட்டு இருந்தோம்னா ப்ராபப்ளி ஏர்லியராகவே நம்ம அதிலிருந்து விடுபடலாம். இன்னொரு விஷயம் வந்து இந்த கொரோனா வந்து அறிகுறிகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இருமல், தொண்டை வலி இது மாதிரி இருந்தாலும், அறிகுறிகளே இல்லாமல் வந்து தங்களுக்கு வந்து கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமல் வந்து கொரோனா பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. இதுக்கு நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் பண்ணலாம் நம்ம. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆரோக்கிய சேது அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணோம்னா சுய அறிதல் முறைன்னு அதில் ஒன்று இருக்குது, செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுத்தோம்னா வெதர் வி ஆர் அட் லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க்னு அதில் காமிக்கும். ஸோ இந்த ஆரோக்கிய சேது வேண்டான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நல்லா ஆப் அது. நமக்கு பக்கத்தில் யாராவது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருந்தாங்கன்னா ப்ளூடூத் மூலமாக தே வில் அலர்ட் அஸ் ஆல்சோ. ஸோ அது எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும். அதில் வி கேன் கோ வித் த செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட். அப்படி இல்லைன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஆல்சோ டிசைன்ட் ஒன் செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் தட் வி கேன் டேக் அப். இன் தட் வி கேன் ஐடென்டிஃபை வெதர் கொரோனா தொற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். கேட்குங்களா? ஆ, கேட்குது. உங்களுடைய கேள்வியில் நீங்கள் கேட்கலாமா? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எங்க பேர் பிரகாஷ். கேளுங்க சார், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சார், என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு ஒரு மாசமாவே லைட்டா தொண்டையில சளி அப்படியே இருக்கு, பட் வெயில் ஆக வெயிலாக சளி இல்லாம போயிட்டு ஈவினிங் மட்டும் சளி வருது, மத்த எந்த இன்ஃபெக்ஷனுமே இல்ல. சோ அது எப்படி சார் ஃபீல் பண்ணலாம், அது எப்படி கொரோனாவை நம்ம செக் பண்ணலாமா, இல்ல எப்படி இருக்கலாம்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். கொரோனால பாதிக்கப்பட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. சார், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நேர் வந்து கேட்டாங்க, காற்று மூலமாக பரவுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மாதிரியான கேள்வி வந்து பரவலாகவே மக்கள்கிட்ட இருக்குது, காற்று மூலமாக பரவுமா, வெயில் மூலமாக பரவுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு உங்களோட பதில் சார்? நிச்சயமாக காற்று மூலமாக இந்த கொரோனா தொற்று பரவும்.
சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த ஆராய்ச்சியில் ஒருவர் சுவாசிக்கும் காற்றிலேயே 6 முதல் 8 அடி தூரத்துக்கு இந்த கொரோனா கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ நிச்சயமாக காற்று மூலமாக பரவும். செகண்ட் திங் என்னென்னா, இது வந்து ஹெவி வைரஸ். ஸோ இட்ஸ் கெட் டெபாசிட்டட் இன் த கிரவுண்ட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட் எவர் திங்ஸ் வி யூஸ். ஸோ பொது இடங்களில் போகிறப்ப ஒருவர் இரும்பும் போதோ தும்பும் போதோ சுவாசிக்கும் போதோ கொரோனா வைரஸ் என்னாகும்னா கீழே விழுந்து பரப்புகள் மேலே இருக்கும். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் வந்து நீங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க, ரெகுலர் வாக்கிங் போகிறீங்க, அப்போ வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் தொற்று கிருமியானது 12 மணி நேரத்துக்கு உள்ளார கீழே விழுந்திருந்தா கண்டிப்பாக அதன் மூலம் உங்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ நிச்சயமாக காற்றின் மூலமாக பரவ வேண்டியது தான். சரி, இன்னொரு நேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து சளி இருக்குது, பட் வந்து மற்றபடி எந்த விதமான இதுவும் இல்லை, சளி இருக்குது, இது வந்து நான் எதாவது டெஸ்ட் பண்ணுமா, இல்லை எனக்கு வந்து கொரோனா வரதுக்கான அறிகுறியா அப்படின்னு கேட்டிருந்தார். நேயரோட வயது ரொம்ப முக்கியம். நேயரோட வயது வந்து 40 வயதுக்குள் உள்ளறை இருந்தால், நேயருக்கு இதுக்கு முன்னாடி டியூபர்குலோசிஸ், ஆஸ்மா, வேறு எதுவும் நுரையீரல் பாதிப்புகள் இல்லாமல் இருந்தால், சர்க்கரை வியாதி, இருதய வியாதி, இருதய வியாதிக்கான மருந்துகள் எடுத்துக்கொள்ளாத தன்மை, ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருந்து அந்த நேயருக்கு சளி மட்டும் ஈவினிங் வருதுன்னா, கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தால் 1 மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதே நேயருக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கான அறிகுறிகள் அதிகமாக இருந்தால், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், சப்போஸ் த இம்யூனிட்டி இஸ் லெஸ் வித் த நேயர், ஹி ஹேஸ் டு கோ அண்ட் காண்டாக்ட் த டாக்டர், எய்தர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எனி ஆஃப் த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட் ப்ரெசன்ட். ஓகே சார். இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ கொரோனா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த உடல் அதன் மூலமாக வந்து பரவுமா? பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கொரோனா தொற்றுவானது சர்ஃபேஸ்லேயே வந்து 12 மணி நேரம் வரைக்கும் உயிர் வாழ்கிறது. ஸோ கண்டிப்பாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொரோனாவால் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய பிரேதத்தை எவ்வாறு வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறத அந்த உறவினர்களுக்கு மருத்துவமனையில் நன்கு எடுத்துரைத்து தான் அனுப்பி வைப்பார்கள். ஸோ அதை பற்றிய கவலை வேண்டாம். ஸோ எப்படி வந்து பாடியை ஹேண்டில் பண்ணோம், எங்கே கொண்டு போகணும், எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம், எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணோம், எல்லாமே வந்து பேஷண்ட்டோட அட்டண்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அதை பற்றி கவலை வேண்டாம். இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஊரில் வந்து இந்த இறந்த உடல்களை வந்து அடக்கம் செய்வதில் ஏதாவது சவால்கள் இருக்கிறதா? ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க வந்து அந்த இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பரி பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஏதாவது சடங்குகள் செய்கிறதுக்கோ இல்லை வந்து அதுக்கு ஏதாவது அனுமதிக்கப்படும்? சடங்குகள் கண்டிப்பாக வந்து பண்ணாமல் இருக்க முடியாது, சடங்குகள் பண்ணி தான் ஆகணும். பட் என்னென்னா, முன்ன மாதிரி அனைவரும் அந்த சடங்குகளில் பங்கேற்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம். யாராவது ஒருத்தர் அதற்கான தடுப்பு முறைகளை அணிந்து கொண்டு சடங்குகளை செய்ய வந்து அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. ஸோ ஒருத்தரோ இருவரோ மட்டும் சடங்குகளை செய்து அந்த சடங்குகளை செய்பவர் தங்களைத்தானே சடங்குகளுக்கு பிறகு தனிமைப்படுத்தி கொண்டால் குடும்பத்தில் உள்ள மற்றவருக்கு அந்த நோய் தடுப்புகள், நோய்க்கான அறிகுறிகள் இல்லாமல் தடுக்கலாம். இப்போ வந்து ஸோ கண்டிப்பாக வந்து சடங்கு செய்யும் போது வி ஹவ் டு அப்சர்வ் த ஆல் ப்ரிகாஷனரி மெசர்ஸ், டெஃபினெட்லி வி ஹவ் டு அப்சர்வ். ஒரு நேர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார், தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். ஒன்னும் இல்லை சார், என்னோட அம்மா வந்து ஒரு 70 வயசு ஆகுது அவங்களுக்கு. ஓகே சார். அவங்க வீட்டிங் ட்ரபிள் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. இப்போ அவங்க வந்து இப்படி வீட்டில் இருக்கும்போது மாஸ்க் போட்டுட்டு தண்ணி தேவைப்படுது பண்ணணுமா? தெளிவா தெளிவா இன்னும் ஒரு தடவை கேளுங்க சார். என்னுடைய அம்மாவுக்கு ஏஜ் வந்து 70 வயசு ஆகுது. அவங்களுக்கு வீசிங் ட்ரபிள் சுகர் எல்லாமே இருக்குது. அவங்க இருக்கும் போது இப்போ நாங்க எல்லாம் இல்லாததுனால அவங்கள தனியா மாஸ்க் போட்டு தனிமைப்படுத்தி வச்சிருக்கணுமா எப்படிங்கிறது? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. ஓகே சார், ஓகே. சார், இப்போ சொன்னாங்க அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து 70 வயசு ஆகுது, அவங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து சுகர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள அது மட்டும் இல்லாமல் தனிமைப்படுத்தி வைக்கணுமா இல்லை எப்படி அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அவங்க இருக்கும்போது பரவுமா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லி? மிகவும் நல்ல கேள்வி, சமுதாயத்துக்கு தேவையான கேள்வி. ஸோ இந்த கொரோனா பாதிப்பானது அட் ப்ரெசன்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், சுகர் இருக்கவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, ஸ்மோக்கர்ஸ், ஆல்கஹாலிக், இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அதுக்கு கீமோதெரபி, ரேடியோ தெரபி அது போன்ற வைத்தியங்கள் எடுத்துக்கொள்பவர்கள்,
தென் ஹெச்ஐவி அதுபோல் லாங் டேர்ம் வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களை தான் அதிகமாக உயிரிழப்பு செய்கிறது. ஸோ 70 வயது ஆகிறது, சுகர் இருக்கிறது, பிளட் ப்ரெஷர் இருக்கிறது, ஆஸ்மா இருக்கிறதுனா ஐரிஸ் கேட்டகரியில் தான் அவங்க அம்மா வருகிறார்கள். ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த ரத்த கொதிப்புக்கான மாத்திரை ஒன்று அனைவருக்கும் கொடுப்பார்கள். ஏசி இன்னிபிட்டார் இல்லைன்னா ஏஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்சைம் வந்து இதயத்தையும் இரத்த குழாய்களையும் நன்றாக வைத்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வராமல் இருக்க மருத்துவர்களால் பொதுவாக பரிந்துரைக்கப்படும் மாத்திரை. பொதுவாக டயபிட்டிஸ் இருந்தாலே பிபி வந்தால் இதை தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாத்திரையோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ACE2 சொல்லி ஒரு என்சைம் லெவலை பாடியில் அதிகப்படுத்தும். அது வந்து நேச்சுரலி ப்ரொடக்டிவ் ஃபார் வேஸ்குலர்ஸ். பட் இந்த என்சைம் தான் கொரோனா வைரஸ் போய் அட்டாச் ஆகிற என்சைம். ஸோ அவங்களுக்கு அந்த ACE2 எக்ஸ்ப்ரெஷன் நிறைய இருக்கிறதுனால சீக்கிரமாக கொரோனா தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதாக அறியப்பட்டுள்ளது. ஸோ நேயர் கேட்ட மாதிரி அவங்க அம்மாவை தனிமைப்படுத்தி இவர்கள் அடிக்கடி வெளியே செல்லாமல், நான் முன்பே சொல்கிறது போல் நாம் வெளியே போய் அழைச்சிட்டு வந்தால் தான் கொரோனா நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ அடிக்கடி வெளியே செல்லாமல் வெளியுறக ஆக்டிவிட்டிகளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அம்மாவுக்கும் மாஸ்க் போடுறதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, த டோஸ் ஆஃப் இன்ஃபெக்டிவிட்டி இட் இஸ் மேட்டர்ஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் வைரஸ் அட் ஏ டைம் பாடிக்குள்ளே உள்ளே போகுதோ அதுதான் வந்து சீரியஸ்னஸ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அம்மாவை அவர் தனிமைப்படுத்தி மாஸ்க் போட்டு வைக்கிறதுனால எந்த தவறும் இல்லை. அதுதான் அவர் அம்மாவுக்கு செய்யும் முதற் கடமையாக இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில். இப்போ வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே வெளில போகலை, அது மாதிரி அவங்க அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இருமல் தும்மல் வருது அப்படின்னா அவங்கள தனிமைப்படுத்திடுறாங்க. அவங்க எவ்வளோ நாள் கழித்து அவங்களுக்கு கொரோனா இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்களே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இருமல் தும்மல் சாதாரணமாக இருக்குது, காய்ச்சல் வந்து மிக அதீதமான காய்ச்சல் இல்லை, உடல் வலி இல்லை, இருமல் வந்து லேசான இருமல் இருக்கிறது, மூச்சு திணறல் இல்லை என்றால் ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. 5 to 7 days பார்க்கலாம். ஸோ மூச்சு திணறல் இருந்தாலோ, இரவு முழுவதும் தூங்க முடியாத அளவுக்கு இருமல் இருந்தாலோ, உணவு உட்கொள்ள முடியாத தன்மை இருந்தாலோ உடனே மருத்துவரை அணுக வேண்டும். காலர் இருக்காங்க பேசணும். வணக்கம். வணக்கம் சார். சார், நான் சிவா, நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன். கேளுங்க சார், உங்களுடைய கேள்வி நீங்கள் கேட்கலாம். எனக்கு என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது சார், என்னென்னா எனக்கு சில ஃபுட்டு வந்து சாப்பிட்டா அலர்ஜிக்காக இருக்குது எனக்கு. ஐ மீன் ஒரு மோர் சாப்பிட்டாலும் சரி, ஐ மீன் ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்குங்களா, லெமன் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு அலர்ஜியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, காரமாக எது சாப்பிட்டாலும் எனக்கு வந்து ஐ மீன் எரிக்கல்ஸ்ட் அந்த மாதிரி வருது. ஸோ இது ஒரு சிம்டம்ஸா, இது கொரோனா நோய்க்கு ஏதாவது சிம்டம்ஸா, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. கொஞ்சம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்கள் கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார், வணக்கம். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் சார். சார், நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து பேசுகிறோம். ஆ சரி சார், சொல்லுங்கள் சார். இது இப்ப சார், நாங்க வந்து ப்ரொஃபஷனல் டிரைவர். நானு இப்ப நாங்க வெளியில போயிட்டு வந்தோம்னா மாஸ்க் போட்டுதான் வெளியில போறோம். போயிட்டு வந்துட்டு இப்ப நாங்க என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டா நல்லா இருக்குமா? மஞ்சள் தண்ணி வேப்பில கலந்து இதுல குளிச்சுட்டா நல்லா இருக்குமா? தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. வணக்கம். சரி சார். சார், இப்போ ஃபஸ்ட் நியர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த ஃபுட்டு சில ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் எனக்கு ரொம்ப அலர்ஜி ஆகுது, வாமிட்டிங் சென்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து கொரோனாவுக்கான அறிகுறியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல சிறந்த கேள்வி. ஏன்னா இப்போதைய சூழ்நிலையில் நம்ம கொரோனானாலே ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனாக மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ கொரோனா வைரஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் காட் ரிசெப்டார்ஸ் வேர் இட் கேன் அஃபெக்ட் என்டையர் ஜேஐ ட்ராக்ட் ஆல்சோ, கேஸ்ட்ரோ இன்டஸ்ட்ரைனல் ட்ராக்ட் ஆல்சோ. ஸோ வி ஆர் ஆல்சோ சீயிங் கேசஸ் வித் ஜிஐ சிம்டம்ஸ். ஜிஐ சிம்டம்ஸ்னால் வாந்தி, லூஸ் மோஷன், இந்த மாதிரி சிம்டம்ஸோடையும் கொரோனா வைரஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ கொரோனா வைரஸ்ங்கிறது நிறைய சப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா வந்து பாடியே வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னா தொண்டையிலேருந்து வந்து லங்ஸ் போயிடும் அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு அப்புறம் தான் இதுக்கான ஒரு விளக்கமே வருது. இந்த ACE2 என்சைம் பற்றி பேசணும் இல்லைங்களா. இந்த ACE2 என்சைம் வந்து முன்பே சொன்னது போல் இந்த நேசல் இதில் இருக்குது, என்டையர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்குது, அதே மாதிரி ஜிஐ ட்ராக்டில் இருக்குது, அதே மாதிரி வேஸ்குலர் எண்டோத்திலியம்னு சொல்லுவோம், நம்ம ரத்த குழாய்கள்லேயும் இருக்குது. ஸோ கொரோனா தொற்றானது கண்டிப்பாக லூஸ் மோஷனாக கூட வரும். சமீபத்தில் நடந்த அமெரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, ஃபீக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆர் ஃபீக்கல் செட்டிங் ஆஃப் கொரோனா வைரஸ் இஸ் ஒன் ஆஃப் த இண்டிகேஷன் ஃபார் மார்பிடிட்டி அண்ட் மார்ட்டாலிட்டி. இட் மீன்ஸ் லாங் டேர்மாக கொரோனா வைரஸோட பாதிப்பு ஒரு நோயாளிக்கு மிக தீவிரமாக இருக்குமா இல்லையாங்கிறத இப்போ ஃபீக்கல் ஷெட்டிங் வச்சு தான் சொல்கிறாங்க. ஃபீசிஸ் எடுத்து
அதில் எவ்வளோ கொரோனா வைரஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. சப்போஸ் 3 வாரத்துக்கு பிறகும் அவங்களோட மலத்தில் கொரோனா வைரஸ் வந்து ஷெட்டிங் இருந்தால் அந்த நோயாளிக்கு வந்து தீவிரமான கொரோனா வைரஸ் தாக்குதல் இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த சூழ்நிலையில் மைல்டாக வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டுட்டு தமக்கு எதெல்லாம் ஒவ்வாமைன்னு அவங்களுக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கும். இதை சாப்பிட்டா காரக்குழம்பு சாப்பிட்டா எனக்கு வந்து ஏப்பம் வரும், அப்புறம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் சாப்பிட்டா ஏப்பம் வரும் இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸை அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இந்த சீசனில் நல்லது. ஏன்னா லூஸ் மோஷன் இருந்தாலும் கொரோனாவாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அலட்சியப்படுத்த வேண்டாம். தற்பொழுது ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அவங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் சார். சார் ஒன்றும் இல்லை சார், எனக்கு 63 வயசு ஆகுது. எனக்கு ஏற்கனவே 15 இயர்ஸாக சுகர் பிபி எல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு கிட்னியில் கேன்சர் வந்து ஒரு கிட்னி ரிமூவ் பண்ணியிருக்கேன் ரைட் சைடு. ஆ இப்போ இந்த கொரோனா வந்ததுல எங்கள் வீட்டுக்காரமாக கூட என்னை விட்டு ஓடி போச்சு. இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். கேளுங்க சார். சுகர் பிபிக்கெல்லாம் இப்போ தற்சமயம் சுகர் இல்லை, இது மாத்திரை இல்லை எங்கிட்ட. ஆ சரி. பரவாயில்லையா? சரி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பெங்களூர்ல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன். சொல்லுங்க பாலசுப்ரமணியம். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்போ 6 மாசம் 7 மாசம் குழந்தைங்களுக்கு கொரோனா இருக்கு, அறிகுறி எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க பாலசுப்ரமணியம், உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. வணக்கம். வணக்கம். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே ஒரு காலர் கேட்டிருந்தாங்க, அவர் வந்து டிரைவராக இருக்கார், அடிக்கடி வெளில போயிட்டு வந்தப்போ வீட்டில் வந்து நாங்கள் இந்த மஞ்சள்லாம் போட்டு குளிக்கலாமா, வேப்பிலை அந்த மாதிரிலாம் போட்டு குளிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு உங்களோட பதில்? வெளி உலக தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டிற்கு வந்ததும் தனது துணிகளை தானே துவைத்து விட்டு வெந்நீரில் சிறிது நேரம் துணியை ஊற வைத்து எந்த ஆன்டிசெப்டிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மஞ்சள்லேயும் ஆன்டிசெப்டிக் இருக்குது, வேப்பிலையிலையும் இருக்குது, ஆனால் மைல்டாக இருக்கும். கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்க டெட்டால், சேவலான் இது போன்ற ஆன்டிசெப்டிக்கள் வந்து சுடுநீரில் 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தண்ணீரோட கொதிநிலை இருந்தால் வைரஸ் கிருமிகள் சாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்க வெந்நீரில் கொஞ்சம் டெட்டால் இல்லை அவருக்கு மஞ்சள் அந்த மாதிரினா, மஞ்சள்னால் துணியெல்லாம் கொஞ்சம் கரையாகும், அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா டெட்டால் ஒரு சின்ன ஒரு 5 டிராப்ஸ் 6 டிராப்ஸ் மாதிரி போட்டு துணியை ஒரு 5 மினிட்ஸ் இம்மர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புழிஞ்சு போட்டுட்டு தானும் வெந்நீரில் கொஞ்சம் தலை குளிக்கணும், தலையோடு சேர்த்து தான் குளிக்கணும். ஏன்னா 8 மீட்டர் வரைக்கும் அந்த கொரோனா தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நமது முடியில் படிந்திருந்தால் கூட நமது சுவாச உறுப்புகளுக்கோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட சுவாச உறுப்புகளுக்கோ போனால் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தலை முதல் கால் வரை நன்றாக தேய்த்து குளித்து விடுவது நல்லது. இப்போது கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பிலை மஞ்சள் இதெல்லாம் வச்சு வேப்பிலை வீடுகளில் வந்து வேப்பிலைகள் கட்டுறதும் அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து ஊர் ஃபுல்லாக வந்து தெளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம இந்த அரிசியிலலாம் வேப்பிலை போட்டு வண்டு வராமல் பார்த்துக்கும்போது கண்கூடாக பார்த்துருக்குறோம், வண்டு தாக்குதல் இருக்கிறது குறைவாக தான் இருக்கும். ஸோ ஆன்டிசெப்டிக்குங்கிறது வேப்பிலையிலையும் இருக்குது மஞ்சள்லேயும் இருக்குது, அது ஆனால் 100% ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுக்காது. நான் வேப்பிலை கட்டிட்டேன், மஞ்சள் தெரிச்சிட்டேன், அதனால் கொரோனா என் வீட்டுக்கு வராது, அதனால் நான் வந்து வெளியே போவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளே நாம் உருவாக்கிக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் புரிந்து கொள்வதற்கு 3 நிலைகள்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள 3 நிலைகள். இந்த வேப்பிலை கட்டுறது, மஞ்சள் தெளிக்கிறது, இதெல்லாம் வந்து சாப்பாடு ஃபுட்டு கன்சம்ஷன்லாம் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபியர்ஃபுல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஃபியர்ஃபுல் ஸ்டேஜ்னால் அந்த சூழ்நிலையை பற்றிய ஒரு பயம் மனதுக்குள் வருவதால் பண்ணுகிற சில காரியங்கள். செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா லேர்னிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹாவ் டு என்டர் இன் டு லேர்னிங் ஸ்டேஜ் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள். ஸோ திஸ் லேர்னிங் ஸ்டேஜில் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, கொரோனா வந்திருக்கா, ஓகே இந்த வைரஸ் எப்படி தாக்கும், இந்த வைரஸை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன, இதை பற்றி லேர்ன் பண்ணுறது பேர் வந்து லேர்னிங் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாலேஜபிள் ஸ்டேஜ்னு பேர். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ
அவ்வளோ சீக்கிரம் நமக்குள்ளே அதை பற்றிய பயம் வந்து ஆகலும். ஸோ வேப்பிலை கட்டுறது மஞ்சள் தெளிக்கிறதுனால 100% தடுக்க முடியாது. சரி சரி, இப்போ இந்த வேப்பிலை மஞ்சள் அப்படின்னு வரப்போ அடுத்து உணவுப் பொருட்கள் நினைவுக்கு வருது. இப்போ வந்து சுக்குமல்லி காஃபியாக இருக்கட்டும், இல்லை வந்து கபசுர குடிநீராக இருக்கட்டும், இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பேசிக்காக வைரஸ். வைரஸ்க்கு வந்து பொதுவாகவே இதுவரைக்குமே நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் நம்மகிட்ட இல்லை. எக்ஸப்ட் HIV இன்ஃப்ளூயன்ஸா தவிர வேறு எதுக்குமே ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் நம்மகிட்ட இல்லை. எல்லாமே வேக்சின் தான். வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வேக்சினை போட்டு அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் தான் நம்மகிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், போலியோ வைரஸ், மீசில்ஸ், மம்ஸ், ருபல்லா, மோஸ்ட் ஆஃப் த வைரல் டிசீஸ்க்கு வந்து வி ஹவ் காட் வேக்சின்ஸ் அண்ட் நோ ஆன்டி வைரல் ட்ரக்ஸ். ஸோ வருமுன் காக்கிறது தான் வைரல் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம தொன்று தொட்ட காலங்கள்லேருந்து ஹியூமன் பூஸ்டர்ஸாக நம்ம இலக்கியங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு இன்னும் பெரியதாக பாதிப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு உணவுப் பொருள் தான், தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இம்யூன் பூஸ்டிங் சப்ஸ்டன்ஸ் உணவுப் பொருளில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சாப்பிட்றது நல்லது. ஸோ உணவு மட்டுமே ஹியூமனிட்டியை பூஸ்ட் பண்ணாது, நம்மளோட செயல்களும் இம்யூனிட்டியை சிறப்பாக பூஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிகரெட் பிடிப்பாங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தணும், ஏன்னா இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு சிகரெட் பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு. சிகரெட் பிடிக்கிற எல்லாருக்குமே வந்து ACE2 என்சைம் லெவல் வந்து மிக அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் என்சைம் கொரோனா வந்து அவங்கள தாக்கப்போகுது. ஸோ சிகரெட் பிடிக்கிறத முதல் நிறுத்திடணும். ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கும் லிவரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கும். அவங்களும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி ஆல்கஹாலை நிறுத்த முயற்சி பண்ணலாம். மூணாவது, எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. சிம்பிள் யோகா, ஏரோபிக்ஸ்னு சொல்லுவோம், சின்ன வயசில் நமக்கெல்லாம் பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த கை கால் ஆட்டி ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தருவாங்க, அந்த மாதிரி எக்ஸசைசஸ், தியான முறைகள், பிராணாயாமம், இது போன்ற வீட்டிலேயே செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் செய்யலாம். ஸோ டயாபெடிக் பேஷண்ட் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூரிய நமஸ்காரன்ற யோகாவை வந்து 6 சைக்கிள் தினமும் பண்ணால் கிட்டத்தட்ட நம்ம 20 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொண்டதற்கான அதே எனர்ஜி லெவல் நமக்கு கிடைக்குதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ சூரிய நமஸ்கார் பண்ணால் 6 அடி இடம் இருந்தால் போதும், தாராளமாக வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். மொட்டை மாடிக்கு போகணும், சூரியன் பார்க்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இதே சர்க்கரை வியாதி நோயாளிகள் மழைக்காலங்களிலும் இதை கடைபிடிக்கலாம், வீட்டுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள், ஸோ பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க, கொட்டை வகைகளில் வந்து நல்ல வந்து ஜிங்க் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த ஜிங்க் வந்து வைரஸோட ரிப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதா சமீபத்தில் ஆராய்ச்சிகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஜிங்க் அதிகமாக இருக்க உணவுப் பொருள், கீரை வகைகள், பல்சஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை, குழந்தைங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு, சாக்லேட், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகும். அப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தார், அவருக்கு 63 வயசு ஆகுது, அவர் வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கேன் அப்படின்றது, அவர்கிட்ட வந்து மாத்திரைகள்லாம் கிடையாது இந்த ஊரடங்கு இது மாதிரியான சில விஷயங்கள்னால, அவர் வந்து தன்னை எப்படி வந்து தற்காத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்கு வந்து சுகர் இருக்குது, கிட்னியில் கேன்சர் இருந்திருக்கு, ஒரு பக்கம் கிட்னி எடுத்திருக்காங்கன்னு சொன்னார். ஸோ அந்த நேயர் வந்து ஹைரிஸ்க் தான் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கு. அவர் உறவினர் யாரையாவது அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அரசு மருத்துவமனைக்கு சர்க்கரை நோய் பிரிவுக்கு அனுப்பினார். எல்லா நாட்களும் அரசு மருத்துவமனையில் சர்க்கரை நோய் பிரிவுகள் திறந்து தான் இருக்கிறது, மருந்துகள் இலவசமாக கொடுக்கிறார்கள். சில மருந்துகள் ப்ரைவேட்டில் எடுத்திருந்தார்னா அந்த மருந்துகள் அங்கே இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன மருந்து கொடுக்கலாமோ அதை கொடுத்து அனுப்புவாங்க, தாராளமாக மருந்துகள் கிடைக்கும், ஒன்றும் அதை பற்றி கவலை வேண்டாம். இன்னொரு நேர் வந்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் வாக்கிங் வந்து செகண்ட் ஃப்ளோரில் மொட்டமல்ல அப்படி போயிட்டுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து ஜன்னல் கதவுலாம் வந்து மூடி தான் வச்சுருக்கணுமா, இல்லை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா கொரோனா வந்துருமோ அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. அதுக்கு மிகச்சிறந்த கேள்வி, அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஐயம் தான் இது. ஏனென்றால் காற்றின் மூலம் ஒரு வியாதி பரவும் போது ஜன்னல்கள் திறந்து வைக்கலாமா வேண்டாமாங்கிற ஐயம் அனைவருக்கும் வர வேண்டியதே. மிக சிறந்த கேள்வி. இதற்கு என்னுடைய பதில் என்னவென்றால், அனைத்து நேரங்களும் ஜன்னலை அடைத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதெல்லாம் தங்கள் அபார்ட்மெண்ட்டிலோ இல்லை தெருவிலோ கிளீனிங் ப்ராசஸ் செய்கிறாங்களோ அந்த டைமில் டெஃபினட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணுறப்ப காற்றின் மூலமாக நம்ம வீட்டுக்குள்ளே அந்த கிருமி வரவி வர வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் திங், நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் அரசாங்கம் யாராவது வெளியூர் பிரயாணம் செய்திருக்கிறார்கள்,
அவர்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்கள், அதனால் உங்களை குவாரண்டைன் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் மேலே வாக்கிங் போவதை தவிர்க்கலாம். மற்றபடி மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறது கூட கிளீனிங் டைமில் போகாமல் இருந்தால் பெட்டர். ஸோ நான் சொன்னது போல் அந்த சிம்பிள் எக்ஸசைசஸ் இன்சைட் த ஹோம் பண்ணுறது ஃபார் பெட்டர் தேன் கம்மிங் டு த அவுட்சைட் ஆஃப் ஹோம் அண்ட் கெட்டிங் இன்வைட்டட் த கொரோனா வைரஸ். நீங்கள் சொன்னதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த பதில் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6-7 மாச குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு இன்னொரு நேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்கள் வந்து இப்போ பிறந்துட்டு தான் இருக்காங்க, 1 மாச குழந்தை இருக்குது, 2 மாச குழந்தை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ 6-7 மாசம் உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கேள்வி. பொதுவாக பிறந்த குழந்தைகள் 6 மாதம் வரை மதர்லேருந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப நல்லா பூஸ்டப் ஆகிருக்கும். ஐஜிஎம் ஐஜிஜி ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஜிஎம் ஆன்டிபாடிஸ் வந்து மெட்டர்னல்லேருந்து நல்லா கிடச்சிருக்கும். ஸோ பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பிறந்த குழந்தைகளுக்கு நன்றாகவே இருக்கும். தாய்க்கு வந்து பேறுகாலத்தில் வந்து சுகர் பிபி இந்த மாதிரி வந்து எந்த தொந்தரவும் இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைகள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பாலூட்டுவதும் கொடுக்கலாம். ரெண்டாவது, அந்த குழந்தையோட தாய்க்கு வந்து சுகர் பிபி பேறுகாலத்தில் இருந்திருந்தால் அவங்க மட்டும் குழந்தைங்க மருத்துவரை போய் அணுகினால் என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலான்றதை அவங்க உரிமையை சொல்லுவாங்க. சரி சார், முதல்ல வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த சிகரெட் வந்து குடிக்கிறவங்கலாம் வந்து இந்த டைம் வந்து கரெக்டான டைமு அதை வந்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி மதுவுக்கும் சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் என்ன நடந்தது அப்படின்னா வந்து நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாக இருந்ததுனால ஒரு 3 பேர் இடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷேவிங் க்ரீமை வந்து ஒரு குளிர்பானத்தில் கலந்து குடித்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதுலேருந்து எப்படி சார் மீண்டு வர்றது? நல்ல கேள்வி. ஸோ சிகரெட் பிடிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ACE2 என்சைம் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால கொரோனா தொற்று அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சீரியஸ் இல்னஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா 81% ஏசிம்டமேட்டிக் ஆர் மைல்டு இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 81% மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் ஈவன் சிம்டம்ஸ் கூட வராது, அவங்க வந்து தானாகவே ரிக்கவரி ஆகிடுவாங்க. இம்யூனிட்டி வில் டெவலப் இன்சைட் தயர் பாடி, தெர் இஸ் நோ ப்ராப்ளம். What we are worrying is only 19% of people. In the 19% leyum 5% of people da will require seriously ill, adhaadu ventilator support, respiratory care indha mari thevaipadum. Adala vande 50% mortality nu project pannirukanga, adhaadu 2.5% da இறப்பதற்கான அறிகுறிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் என்ன நினைக்கிறோன்னா இந்த 16.5% மக்கள் உயிர் பிழைத்தாலும் பிற்காலத்தில் அந்த நிமோனியானால் ஏற்பட்ட பாதிப்புகள், நாள்பட்ட சளி, நாள்பட்ட இருமல் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி இந்த கொரோனா தொற்றில் வந்து சைனாவில் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீஇன்ஃபெக்ஷன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு வைரஸ் தாக்குதல் வந்தால் இம்யூனிட்டி டெவலப் ஆகிட்டால் அதே வைரஸ் தாக்குதல் நமக்கு வரக்கூடாது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸ், ஒரு முறை சிக்கன் பாக்ஸ் வந்ததுன்னா லைஃப் லாங் நமக்கு இம்யூனிட்டி. ஆனால் இந்த கொரோனா தொற்றுலாம் அந்த மாதிரி இல்லை. ஒருத்தர் பாசிட்டிவ்னு வந்தால் அவர் வந்து நெகட்டிவ்னு டிக்ளேர் பண்ண பிறகு திரும்பவும் பாசிட்டிவ் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் தட். இன்னொரு சந்தேகம் இருக்கு சார், இப்போ வந்து கொரோனா வந்துட்டு குணமடைஞ்சவங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. நுரையீரல் பாதிப்புங்கிறது வந்து 100% முழுமையாக குணமடைய வாய்ப்பு இல்லை. மினிமலாக கொஞ்சம் ரெசிடுவல் எஃபெக்ட்ஸ் அதில் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த குளிர்காலத்தில் கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வர்றது, காஃப் வர்றது, காஃப் வந்தால் 10 நாளில் சரியாகாமல் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள். அதாவது முன்னாடி இருந்த அந்த ஆரோக்கியம் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ஆரோக்கியம் போயிடுமோ? 81% மக்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த 19% மக்கள் சீரியஸ்லி இல்லாகிறவங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதே மாதிரி ஆல்கஹால் பற்றி கேட்டிருந்தீங்க. ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பல்வேறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ ஆல்கஹால் எடுக்கிறவங்க இந்த டைமை வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் அது ஒரு சவாலாக எடுத்து ஆல்கஹாலை நிறுத்தலாம். நிறுத்துறதுக்கான மருந்துகள்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்குது. அது பக்கத்தில் உள்ள மருத்துவமனையை அணுகினீங்கன்னா இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துகிட்ருக்கேன், இந்த பீரியடில் நான் நிறுத்த விரும்புகிறேன்னு சொன்னால் மருத்துவரின் ஆலோசனைப்படி உங்களுக்கு தூக்கம் வருவதற்கு, கை கால் நடுக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு, ஃபர்தராக ஆல்கஹால் கிரேவிங்னு சொல்லுவாங்க, இதை நிறுத்தி ஒரு 15 நாள் கழித்து திரும்பவும் நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் வரும், அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. இதை பயன்படுத்தி அவங்களாம் நிறுத்திக்கலாம். அதே மாதிரி ஸ்மோக்கிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் நம்ம ஸ்மோக் பண்ணலினாலே 1 வருஷம் ஸ்மோக் பண்ணதுனால பாடியில் என்ன எஃபெக்ட் வருதோ
அது எல்லாமே மறைஞ்சிடும். சரி, நம்ம இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். ஒரு நேர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் சார். சார் வணக்கம் சார், நான் காட்டுமன்னார்வில் இருந்து பிரபாகர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், ஒரு நாலு நாளாக தொண்டையில் வந்து அன்கம்ஃபர்டபுள், சும்மா பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆ, ப்ளஸ் பாடிலாம் ஒரே பெயினாக இருக்குது. ஓ, ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கேள்விக்கான பதில் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம் தம்பி. உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம் சார். விலங்குகள்னாலே நமக்கு வந்து அதிகமா, விலங்குகளை விட நம்ம தண்ணி இருக்கிறதா நெருக்கமா இருக்கலாமா? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. சார், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ஒரே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பாடிலாம் வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கொரோனாக்கான ஒரு சிம்டம்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. கொரோனா தொற்றுனோட சிம்டம்ஸ்னு சொல்கிறது வந்து இப்போதைக்கு வந்து 80-85% மக்களுக்கு வந்து காய்ச்சல் தான் இருக்கும், நல்ல ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். அனதர் 80% பீப்புளுக்கு வந்து காஃப் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும், கொஞ்சம் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டயரியாக இருக்கலாம், மற்ற சிம்டம்ஸ்களும் இருக்கலாம். ஸோ வெறும் தொண்டை வலி மட்டும்தான் இருக்குதுன்னா டீஹைட்ரேஷனில் கூட வரும். இப்போ எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம், இந்த மாஸ்க்லேயே கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகும். ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து ஹைட்ரேஷன் இருக்கணும், அது கம்மியானாலே வரும். ஸோ மிக சிரமமான தொண்டை வலி, ஃபீவர் இல்லை, சிரமமான தொண்டை வலி இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரண சளியில் வந்து நமக்கு நுகரும் தன்மை நன்றாக இருக்கும். இந்த கொரோனா தொற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, அனாஸ்மியான்னு சொல்கிறாங்க. ஸோ வாசனைகள்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அசாத்தியமான சூழ்நிலை வந்து இந்த கொரோனா தொற்றுனால ஏற்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நியர்லி ஒரு 80% மக்களுக்கு வந்து அனாஸ்மியாங்கிற ஒரு இது விஷயம், அனாஸ்மியாங்கிறது வந்து நுகரும் தன்மை குறைந்திருக்கும். ஸோ நமக்கு வாசனை நார்மலாக தெரியறது எதுவுமே தெரியாது. நல்ல நுகரும் தன்மையை டெஸ்ட் பண்ணோன்னா கேஸ் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கேஸ் வந்து எவ்வளோதான் வந்து நமக்கு சளி பிடிச்சிருந்தாலும் கேஸ் ஸ்மெல் மட்டும் நல்லா தெரியும். ஸோ அதை வந்து தெரியலனா கண்டிப்பாக அனாஸ்மியாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் உள்ள மருத்துவமனையை அருகுனா நல்லது. ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம் சார். சார், நான் தாம்பரம் சானிட்டோரியம்லேருந்து பேசுகிறேன், ராஜான்னு. ம், சொல்லுங்கள் ராஜா. ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். ம், சொல்லுங்கள். சொல்லுங்க சார். சார், சில பேர் இப்ப ஐடென்டிஃபை ஆகி கொரோனா தொற்று இருக்குன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகுறாங்க சார். அப்புறம் குணமடைஞ்சு திரும்பிட்டாங்கன்ற மாதிரி டேட்டா எல்லாம் சொல்றாங்க. இப்ப குணமடைஞ்சு போன்ல பேசுங்க சார், டிவி பார்த்து பேசாதீங்க. ராஜா, போன்ல பேசுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்பி இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா தொற்று வெளியே போயிருதா, இல்ல வந்து என்ன குணம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே வர்றாங்க சார்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ராஜா, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம் சார். கணேசன், குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ இதுக்கு முன்னால தாம்பரத்துல உள்ள நேயர் கேட்டார் இல்லையா, சொல்லுங்க சார். இந்த மாதிரி அட்மிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆயிடுச்சு, அவங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறாங்க. எந்த பாராமீட்டருக்கு அடியில அதுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டெஸ்ட் பண்ணி அவங்க குணமடைஞ்சதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஸ்பெசிபிக் இண்டிகேஷனே இல்லை, டபிள்யூஹெச்ஓ படிக்கு, ஐசியூஆர் படிக்கும் இல்லை. அப்ப இவங்க எப்படி வந்து குணமாயிடுதுன்னு சொல்றாங்கன்னா, அது ஜனங்களை மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லா நியூஸ் சேனல்லையும் குணமாயிடுச்சு குணமாயிடுச்சுன்னு பேசுறாரு விஜயபாஸ்கர், ஹெல்த் மினிஸ்டர் பேசுறாரு. அது எங்களை ரொம்ப மிஸ்லீட் பண்றது. எனக்கு ஒரு டாக்டர் வந்து எனக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்லுபடி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயர், வணக்கம். வணக்கம், வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். மேடம், சார், நான் கும்பகோணத்துல நல்லத்துல பேசுறேன். சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து வீசிங் இருக்கு சார், மாத்திரை சாப்பிட்டா போயிடுது. அப்புறம் வந்து சளி வந்து ஒன்ன விட்டு ஒரு நாள் இருந்துட்டு இருக்கு சார், அதுக்கு என்ன சார் செய்யலாம்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயர், வணக்கம். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். முதல்ல வந்து ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, விலங்குகள் மூலமாக வந்து பரவுமா, அதுலேருந்து நம்ம ஒதுங்கி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து?
முதல் முதல் வுஹானில் வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டது வந்து விலங்குகள் கிட்டேருந்து மனிதர்களுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி விலங்குன்றது நாட் எட் ஐடென்டிஃபைட், பேட்டாக இருக்கலாம், மயிலாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நாட் எட் ஐடென்டிஃபைட். பட் ஒன்ஸ் வந்து வைரஸ் விலங்குலேருந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்துடுச்சுன்னா அது வந்து மியூட்டேட்டட்னு சொல்லுவோம். மியூட்டேஷனுங்கிறது வந்து ஜெனிட்டிக்கலாக இட் வில் ஹால்டர். நவ் த வைரஸ் டிரான்ஸ்மிஷன் இஸ் அக்கரிங் பிட்வீன் ஓன்லி ஹியூமன் டு ஹியூமன். ஸோ ரீசெண்டாக அமெரிக்காவிலேருந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பூனைக்குள்ளார வந்து இந்த கொரோனா தொற்று வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்லி. பட் நாட் எட் டெமான்ஸ்ட்ரேட்டட், ஆஸ் ஆஃப் நவ் ஒன்லி வந்து மனிதர்களுக்குள்ளார தான் இந்த கொரோனா தொற்று பரவிட்டுருக்கு. அப்போ வந்து விலங்குகள் வளர்க்குறவங்க அதை பற்றி பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பட் நம்ம ப்ரிகாஷனரியாக இருந்துக்கிறது நல்லது. விலங்குகளுக்கும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹியூமன் டு அனிமல் டிரான்ஸ்மிஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள், நத்திங் கேன் பி ரூல்ட் அவுட் பிகாஸ் இட் இஸ் அ பேண்டமிக் பீரியட். சரி சார், இன்னொரு நேர் கேட்டிருந்தாங்க இந்த கொரோனா தொற்றுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் வந்து குணப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி யாரும் யாரையும் மிஸ்கைட் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து ஐசிஎம்ஆர் ஹஸ் கிவன் கிளியர் கட் கைட்லைன்ஸ் டு ஐடென்டிஃபை ஹூ இஸ் த பேஷண்ட் ஆஃப் கொரோனா வைரஸ். கோவிட் 19 அப்படிங்கிறதுக்கு கேஸ் டெஃபினேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் கால்ட் எபிடிமாலஜிக்கல் டெஃபினேஷன், அனதர் ஒன் இஸ் கால்ட் கேஸ் டெஃபினேஷன் ஆர் கிளினிக்கல் டெஃபினேஷன், தேர்ட் ஒன் இஸ் கால்ட் கன்ஃபர்மேட்டரி டெஃபினேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் இப்போ பண்ணுறது வந்து ஆர்டிபிசிஆர்னு சொல்கிறாங்க, ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பிசிஆர்னு. இது என்னென்னா கொரோனா வைரஸு ஜீனே நம்ம பாடிக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு வைரஸ் தான் பாடிக்குள்ளே இருந்தால் கூட தட் வில் ஐடென்டிஃபை. ஸோ ஒரு வைரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்ஸ் இட் என்டர்ட் இன்டூ அவர் பாடி இட் வில் மல்டிப்ளை இன்டூ மில்லியன்ஸ் ஆஃப் வைரஸ். ஸோ அந்த ஆர்டிபிசிஆரில் கன்ஃபார்ம் பண்ண பேஷண்ட்டு தான் கோவிட் 19 பாசிட்டிவ் கேசஸ்னு அரசாங்கம் நமக்கு வந்து அறிவிக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டை வந்து சிம்டமேட்டிக்காக தான் ட்ரீட் பண்ணுறோம். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னால் அந்த கிளாசிஃபிகேஷன், கிளினிக்கல் கிளாசிஃபிகேஷன், ஏசிம்டமேட்டிக்னா ஜஸ்ட் அப்சர்வேஷன், சிம்டமேட்டிக்னா காஃப் இருந்தால் காஃபுக்கு வந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க, ஃபீவர் இருந்தால் ஃபீவருக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க, மாடரேட் டு சிவியர் சிம்டம்ஸ் இருந்தால் ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி சில மருந்துகள்லாம் பரிந்துரைத்திருக்காங்க, அந்த மருந்துகள்லாம் கொடுக்கப்படும். எப்போ வந்து பேஷண்ட் வந்து நெகட்டிவ்னு சொல்கிறாங்கன்னா சேம் ஆர்டிபிசிஆர் அதே பேஷண்ட்டுக்கு த்ரோட் ஸ்வாப்லேருந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு அது நெகட்டிவ்னு வரும்போது தே வில் டிக்ளேர் நெகட்டிவ். ஸோ தேர் இஸ் நோ மிஸ்லீடிங், தேர் இஸ் நோ மிஸ்கைடிங் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ ஆர்டிபிசிஆருங்கிறது 100% சென்சிட்டிவ். ஸோ டெஃபினெட்லி கன்ஃபார்ம்டு நெகட்டிவ் தான் ட்ரீட்டட்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சார், இன்னொரு நேர் கிட்டிருந்தாங்க, முதலே கேட்ட நேர்மாக தான், அவங்க அம்மாவுக்கு வந்து பீசிங் சளிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் முதலே சொன்ன மாதிரி அவங்கள வந்து தனிமைப்படுத்தி வச்சுட்டு அது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து நல்லா ஹைட்ரேஷன், தண்ணி நிறைய கொடுத்துட்டு, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன்லாம் கூட சில ஸ்டடீஸில் வந்து எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் விக்ஸ் போட்டால் மூக்கெல்லாம் எரியும், அதனால் தும்மல் வரும், இருமல் வரும், அது கொஞ்சம் அதிகப்படுத்தும். சாதாரண ஸ்டீம் இன்ஹலேஷன் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி தண்ணி நிறைய குடிச்சிக்கிடலாம், தனிமைப்படுத்திக்கிடலாம், மனசை கொஞ்சம் வந்து கவலைகள் இல்லாமல் பார்த்துக்கிடலாம். இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் இம்யூனிட்டி நல்லா வந்து பூஸ்ட் ஆகும். சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் சொல்ல முடியாது ட்ரிபிளாக வந்து ஆகுது, இப்போ பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் இல்லை உயிரிழப்புகளாக இருக்கட்டும். நம்ம நாட்டில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சமூக பரவலை வந்து டச் பண்ணிட்டோமோ, டூரேஷன் ஆஃப் கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா சமூக பரவல் தொட்ட மாதிரி தான் தெரியுது. என்னென்னா நம்பர் ஆஃப் வீக்ஸ் சின்ஸ் வி ஐடென்டிஃபைட் த ஃபர்ஸ்ட் கேஸ், பட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் இன் த லோக்கல் ஏரியா. ஸோ த கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேசஸ் எங்கே வந்து ஒரு பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அவங்களோட காண்டாக்ட்ஸ்க்கு தான் பாசிட்டிவ் இப்போதைக்கு இருக்குது. சமூக பரவல்ங்கிறது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காண்டாக்ட், இந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்தவங்க இல்லாமல், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஊரில் ஒரு பாசிட்டிவ் கேஸ் வருது, அவர் அந்த ஊரை விட்டு எங்கேயுமே போகல, அங்கேயே தான் இருக்காருன்னா தட் இஸ் கால்ட் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன். அந்த நிலைக்கு நாம் இன்னும் போகலை. இப்போ நம்ம நாட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாளும் அதோட ரேஷியோ வந்து பாதிக்கப்பட்டவங்களோட ரேஷியோ வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பரிசோதனை மையங்களையும் வந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? பரிசோதனை மையங்கள் சமீபத்தில் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஐசிஎம்ஆர் வந்து முன்னேற்று கூட வந்து கைட்லைன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மட்டும்தான் பரிசோதனை செய்யணுன்னு இருந்தது. நேற்று வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்னாலே பரிசோதனை பண்ணலான்னு ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம ரெண்டு வகையில் அணுகலாம். இதில் என்னென்னா ப்ரிவென்டிவ் மெடிசன் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அவங்க எபிடிமாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, தே ஓன்லி அசஸ் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி போகும், எப்போ முடியும் அப்படிங்கிறது. அவங்கள வந்து ரெண்டு வகையாக அணுகலாம். ஒன்று, வி கேன் டெஸ்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வாட் அமெரிக்கா இஸ் டூயிங் நவ்.
தே ஆர் ரிப்போர்ட்டிங் நியர்லி டெஸ்டட் மோர் தென் 15 lakhs. ஸோ நவு தே ஆர் ரிப்போர்ட்டிங் நியர்லி 3 lakhs கிட்ட வந்து பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்மளை மாதிரி கிட்டக்க கிட்டக்க வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் மோர் தேன் த அமெரிக்கா பெர் கேபிட்டா. அந்த ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் தட் பர்டிகுலர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இஸ் வெரி டென்ஸ். ஸோ நம்ம மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிங், ஐ திங்க் இட் வில் கிரியேட் எ பேனிக் அமாங் த பீப்புள். ஸோ நிறைய பேருக்கு பாசிட்டிவ்னா எல்லாருமே ரோட்டுக்கு வந்துடுவாங்க, எனக்கு பாருங்கள் எனக்கு பாருங்கள், என் ஃப்ரெண்டுக்கு பாசிட்டிவ். ஸோ இதில் என்ன ஆகும்னா லாஸ் ஆஃப் ரெவென்யூ வேஸ்டேஜ் தான். அதுக்கு இன்னொரு முறையில் அணுகுமுறை பண்ணலாம். என்னென்னா நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த கர்வை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு சமூக மூமெண்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஸோ இந்த ரிசோர்ஸை வி கேன் யூஸ் இட் ஃபார் ட்ரீட்மெண்ட் பர்பஸ், வி கேன் யூஸ் இட் ஃபார் பெட்டர் அவுட்கம் ஆஃப் தோஸ் 19% அஃபெக்டட் பீப்புள், அவங்களுக்கு வந்து நல்ல மருந்துகள் கிடைக்கிறதுக்கு, அவங்களுக்கு வந்து சிறந்த வைத்தியம் கிடைக்கிறதுக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் டெஸ்டிங் ஆல் பீப்புள் அண்ட் அட்மிட்டிங் ஏ சிம்டமேட்டிக் அண்ட் மைல்டு சிம்டம்ஸ் பிகாஸ் ஆஃப் பேனிக், ஐ எம் பாசிட்டிவ், சம்திங் வில் ஹேப்பன் டு மீ அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் பெட்டை நிரப்புறதை விட ரியலாக யாரெல்லாம் சிக்காக இருக்காங்களோ, மூச்சு திணறல் இருக்குது, காஃப் நிறைய இருக்குது, டயபிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி பாப்புலேஷனுக்கு டெஸ்ட் பண்ணி அவங்கள அட்மிஷன் பண்ணால் வி கேன் சேவ் லாட் ஆஃப் அவர் ரிலேட்டிவ்ஸ். இதுதான் ரெண்டாவது முறையான எபிடமியாலஜிக்கல் அப்ரோச் டூரிங் திஸ் எபிடமிக்ஸ். இந்த கொரோனா இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து உடல் ரீதியாக தாண்டி மன ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து கொரோனா வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி, நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருக்கவங்களும் சரி, எல்லாருமே இந்த கொரோனா அப்படின்னாலே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு மன உளைச்சல் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி போக்குறது? அதை நம்ம முன்னையுமே பார்த்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ரெண்டு விஷயம் நம்ம பண்ணலாம். ஒன்று, வாட் வி ஹவ் டு திங்க்னா, நம்ம அந்த சூழ்நிலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அப்படின்னு ஒரு மனநிலை நினைச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பயம் வரும். நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணோம், எனக்கு ஏன் இந்த நிலைமைங்கிற ஒரு இது வரும். இந்த டிஸ்கால்டு ஸ்டேஜ் ஆஃப் ஃபியர். ஸோ அதே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்டுங்கிற வேர்ட்ல என்னன்னா வந்து அது வந்து ரொம்ப மெத்தன போக்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாலும் நிறைய பேர் வந்து ரோட்ல நடமாறதை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்கக்கிட்ட நம்ம வந்து பொதுவாக ஒரு மேலோட்டமாக ஒரு கேள்வி கேட்டாலும் இல்லை எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எங்கெல்லாம் தாக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட மெத்தன போக்கை காட்டுதுன்னு சொல்லலாமா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க பாதிக்கப்படும் போது தான் வந்து நமக்கு பிரச்சனையாகுது. ஸோ 20 முதல் 40 வயது மக்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூகேல யூஎஸ்லலாம் யங் ஏஜ் டெத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக ஹெல்த் கேர் பர்சன்ஸில் நிறைய இருக்குது யங் ஏஜ் டெத்து. இந்தியாவிலேயே வந்து 21-41 வயசுக்குள்ளே 42% வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஏன்னா அந்த இன்ஃபெக்டிவிட்டின்னு சொல்லுவோம், டோஸ் ஆஃப் இன்ஃபெக்டிவிட்டி. இப்போ நம்ம வெளியவே உலாத்தின்னு இருக்கோம், நம்ம வெளியவே சுற்றின்னு இருக்கோம்னா நம்பர் ஆஃப் வைரஸ் என்ட்ரிங் இன் டு த பாடி அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கும் வந்து சிம்டம்ஸ் வர்றது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த டோஸ் ஆஃப் இன்ஃபெக்டிவிட்டியை குறைக்கணும்னா டெஃபினட்டாக நம்ம தனிமையில் இருந்தால் தான் குறைக்க முடியும். ஸோ வாக்கிங் போகிறது இன்னொரு 1 மாதத்துக்கு தவிர்க்கலாம். வீட்டிற்குள்ளேயே அவர்கள் உடற்பயிற்சிகள், இம்யூன் பூஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த 20 வயசுலேருந்து அந்த 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து 42% வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து இது வந்திருக்குமா, இல்லை வந்து அவங்களுக்கு இருந்துமே அது பற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஸோ ரெண்டு வகையில் அந்த வைரஸ் வந்து நம்ம பாடியில் போகும். ஒன்று, இட் கேன் ஸ்டிமுலேட் த இம்யூன் சிஸ்டம் அண்ட் கெட் டெஸ்ட்ராய்ட், ஆர் இட் கேன் ஸ்டிமுலேட் வாட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இட் மீன்ஸ் இம்யூன் சிஸ்டம் இட் செல்ஃப் வில் பிகம் டேமேஜிங் டு த பாடி. அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம பாடிக்கு தீங்கான செயல்களை உருவாக்கலாம். அதை ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ யார் பாடியில் எந்த மாதிரி ரியாக்ஷன் வருங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. சரி சார், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாஸ்க் வந்து எல்லாரும் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வெளில போனாலே நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இது ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். நான் முன்னமே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டு ரெடியூஸ் த இன்ஃபெக்டிவ் டோஸ் ஒன்று. ரெண்டாவது திங் வந்து வி ஆர் என்ட்ரிங் இன் டு ஆல்மோஸ்ட் 3rd and 4th week ஆஃப் திஸ் எபிடமிக் கவ். இந்த சூழ்நிலையில் வந்து சமூக பரவலை தடுக்கிறதுக்காகவும் சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸே நிறைய இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து லேசான சளி இருக்கலாம், லேசான இருமல் இருக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த டைமில் மாஸ்க் போட்டுக்கிட்டோம்னா இந்த சோஷியல்
இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து தமிழகம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு இந்தியாவில். மகாராஷ்டிராவுக்கும் நமக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு தமிழகத்தில் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது இடம் வந்து முதல் இடத்துக்கே வந்து போக போகிறோம் பாதிக்க கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள். இது வந்து மக்கள் விழிப்புணர்வாக இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்லை வந்து இவ்வளோ விழிப்புணர்வாக இருந்தும் கொரோனா வைரஸ் அவ்வளோ வீரியமாக தாக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது வந்து எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வந்து ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் இன் ஈச் ஸ்டேட்னு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் மட்டுமே 2020 ஜனவரியில் டெல்லியிலேருந்து மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் போயிருக்காங்க. பிகாஸ் இட் மேபி த கேபிட்டல் ஆஃப் அவர் கண்ட்ரினால போயிருக்கலாம். கிட்டத்தட்ட 1,200,000 பேர் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்க அந்த ஒரு மாதத்தில் மட்டும். ஸோ ரெண்டாவதாக மகாராஷ்டிராவிலேருந்து 850,000 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. மூணாவதாக போன ஸ்டேட் தமிழ்நாடு தான், 820,000 பேர் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்க. சார், இஸ் நோ டவுட் இன் இட். ஸோ அதனால நம்ம இருக்கலாம். பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியில நீங்க கேட்கலாமா? சார், இப்போ ஒரு 25 days ஒரு மாதிரி இருமல் அதிகமா இருக்கு. இருமும் போது சளி வருது, நெஞ்சில சளி இருக்க மாதிரி இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க கேள்வியில நீங்க கேட்கலாம் சார். சார், எனக்கு என்ன கேள்வினா, ஹலோ. ஆ, கேளுங்க சார். கேக்குதா சார்? கேக்குது சார், கேளுங்க. ஹலோ, இணைப்புல தான் சார் இருக்கீங்க, கேளுங்க சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயர், வணக்கம். ஹலோ. உங்க கேள்வியில நீங்க கேட்கலாம் சார். சார், இப்போ ஒரு கஸ்டமர் கேட்ட ஒரு பேஷண்ட் கேட்ட மாதிரி, சார் இப்போ ஒருத்தர் கொரோனா இருக்குன்னா மத்தவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ ஒருத்தர் எஃபெக்ட் ஆகிட்டா அவர் பேசிட்டு வராரு, மறுபடியும் நம்ம கூட உடனே வந்து பேச நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுமா? அண்ட் வந்து கொரோனா வந்து எத்தனை மணி நேரம், எத்தனை நாள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும், அந்த ஒரு க்வெஸ்சன் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயர், வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். எங்களுக்கு வந்து பிபி சுகர், அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியால கொரோனா எஃபெக்ட் ஆகும் சொல்றீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். விழுப்புரத்துல சபானு பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இந்த ஹைட்ராக்சிக்ளோகுயின் அசிதோமைசின்லாம் சொல்றாங்களே சார், அது நல்லதுங்களா? அதை எடுத்துக்கலாங்களா? அதுதாங்க என்னுடைய கேள்வி. சரி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயர், வணக்கம். சார், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, 25 வந்து சளி இருக்கு, இருமுனா சளி வருது அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு அது கொரோனாக்கான அறிகுறியா அப்படின்னு கேட்குறாங்க. 25 சளி வந்து கொரோனாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் நாள் பட சளி இருக்கும் என்றால் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஏன்னா இந்த எபிடமிக் பீரியடில் சளி நிறைய நாள் இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது பெட்டர். இன்னொருத்தர் வந்து, எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்து இருக்குது, இதன் மூலமாக எனக்கு கொரோனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்கு வந்து இப்போது அவர் வந்து அவர் விட்டுருக்காரா இல்லை வந்து கண்டினியூ பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து எனக்கு இதனால் பயமாக இருக்குது, இதனால் வந்துருமா? ஏன்னா வந்து ஆல்ரெடி லங்ஸை வந்து பாதிக்கிறதுனால, இவர் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அதன் மூலமாக வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம முன்பே பேசியது போல் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ACE2 என்சைம் லெவல் அதிகமாக இருக்கும். இவர் வெளி உலக தொடர்புகள்லாம் நிறைய ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாருன்னா சமூக பரவல் வந்து இவருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தாக்குதலும் கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் சிகரெட்டை நிறுத்திடுறதும் ரொம்ப நல்லது. நான் முன்பே சொல்லியிருந்தது போல் ஒரு வாரம் சிகரெட் பிடிக்கலைனா கூட கடந்த ஒரு வருஷம் சிகரெட் பிடிக்காததற்கான பலன்களை பாடி வந்து செஞ்சிடும். ஸோ அந்த லங்ஸில் இம்யூன் சிஸ்டம் வில் டெவலப் அண்ட் அடாப்ட் மோர் ரேப்பிட்லி இஃப் யூ ஸ்டாப் ஸ்மோக்கிங் ஃபார் அட்லீஸ்ட் 7 days. இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஒரு 2 கேட்டிருந்தாங்க, என்னென்னா கொரோனா பாதித்தவங்களோட நம்ம பேசினா உடனே நமக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்தது. இன்னொன்று வந்து, கொரோனா பாதித்தா எத்தனை நாட்கள் அது வந்து நம்ம உடம்புல இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொரோனா பாதித்தவங்களோட பேசினா வருமானா, நீங்கள் முத கேட்ட கேள்வி தான், போன செஷனில் நம்ம பார்த்தது தான், மாஸ்க் ஏன் போடணுமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த ஆராய்ச்சியில் நம்ம பேசும்போதும் சுவாச காற்றுலேயுமே கொரோனா கிருமிகள் வெளியே வருவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
ஸோ இது எல்லாமே வந்து லேசர் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ டெஃபினட் இண்டிகேஷன். ஸோ அதனால் வந்து பேசுறதுனால பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து என்னென்னா, மாஸ்க் போட்டுட்டு பேச்சுகள்லாம் வெளியே சமூகத்தில் வந்து பேசுகிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு இருந்தோம்னா பரவுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த நோய் தொற்று உள்ளே போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் 14 to 21 டேஸில் நமக்கு அந்த நோயான அறிகுறிகள் தெரிய வரலாம். இந்த ஹைட்ராக்சி 21 டேஸ் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இன்னொரு நேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வைன் வந்து யூஸ் பண்ணால் வந்து எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அட் ப்ரெசன்ட் வந்து சிவியர் மாடரேட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் கைட்லைன்ஸ் படி ஹைட்ராக்சி குளோரோக்வைனும் அசித்ரோமைசினும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ட்ரக்கு தான். பட் இப்போ கைட்லைன்ஸ் படி சிவியர் அண்ட் மாடரேட் சிம்டம்ஸ்க்கு தான் ஹைட்ராக்சி குளோரோக்வைன் அசித்ரோமைசின் யூஸ் பண்ணுறோம். ப்ரொஃபைலாக்டிக்காக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொதுமக்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா இதனோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கியூடி ப்ரொலாங்கேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இசிஜி எடுக்கும்போது இதயத்தில் போகிற அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டில் வந்து தெர் இஸ் அ டிலேயிங் இன் ஒன் பர்டிகுலர் செஷன். இதனால் என்ன ஆகும்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த தன்மை உள்ளவர்கள் வந்து திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி சில நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு இந்தியாவிலேயே. ப்ரொஃபைலாக்டிக்காக ஹைட்ராக்சி குளோரோக்வைன் எடுத்து சில நிகழ்வுகள் கியூடி ப்ரொலாங் ஆகி சடன் கார்டியாக் அரெஸ்ட் போயிருக்காங்க. அசித்ரோமைசினும் 60 வயசுக்கு மேலே அவ்வளோ சேஃப் ட்ரக் கிடையாது. டாக்டர்கள் பரிந்துரை இல்லாமல் எந்த மாத்திரைகளும் எடுக்க வேண்டாம். ப்ரொஃபைலாக்சிஸ்ன்னு பார்த்தா தனித்திருக்கிறது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, ஸ்டாப் ஸ்மோக்கிங், ஸ்டாப் ஆல்கஹால், டேக் ரெகுலர் ட்ரக்ஸ். டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களாம் யாருமே பயப்பட வேண்டாம். அவங்களோட ரெகுலர் மாத்திரைகள் தினம் சாப்பிட்டுட்டு சுகரை பரிசோதனை பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாலே ஒன்றுமே ப்ராப்ளம் வராது. மூணாவது, அப்படி வந்து எனக்கு ஏதாவது ப்ரொஃபைலாக்சிஸ் வேணும்னு ஆன்சியஸாக இருந்தால் ஜிங்க் ஹஸ் காட் ப்ரூவன் எஃபெக்ட். ஜிங்க் கண்டெனி பிகோ ஜிங்க், ஜிங்கோவிட், அந்த மாதிரி டேப்லெட் 50 mg அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு 20 mg எடுத்துக்கிடலாம். சரி, அதில் வந்து நார்மல் ஃபுட் ஸ்டப் ஸ்ட்ரென்த்ஸ் தான், ஒன்றும் பயம் கிடையாது. இப்போ வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க கொரோனா வாரில் வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க மன உளைச்சலுக்கு போகாமல் அவங்களுக்கு ஏதாவது வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து தொலைக்காட்சி பெட்டி வைக்கிறதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது அனுமதிக்கப்படுதா? அதாவது செல்ஃபோன்ஸ், புக்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்படுது? புத்தகங்கள், செல்ஃபோன்கள்லாம் அனுமதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள், அதில் ஒன்றும் தடைகள் இல்லை. இரண்டாவது வந்து தனிமைப்பட்டு இருந்தாலும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, மொபைல் பார்க்குறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நார்மலாக இருக்க பேஷண்ட்ஸு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரி சார், இவ்வளவு நேரம் வந்து எங்கள் அரங்குக்கு வந்து கொரோனாவால் இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, கொரோனாவை எப்படி நம்ம தடுக்கிறது போன்ற பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் அவ்வளோ அழகாக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, கொரோனா கொடூரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேற்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.